தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் தொடர்ந்து ஏற்படும் கடல் அரிப்பு காரணமாக மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் மீன்பிடி தொழிலை நம்பி 10,000-க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் உள்ளன. இங்கு 270-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 170-க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மூலம் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறும் மீனவர்கள் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு தூண்டில் வளைவு இந்த ஊருக்கு கண்டிப்பான முறையில் ஐயா வந்து மீன்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்தி எங்களுக்கு ஒரு தூண்டில் வளைவு இந்த ஊருக்கு அமைச்சு கொடுத்து தந்தால் தான் நாங்கள் 3,000 மீனவர்கள் எங்கள் கடலுக்குள்ள நேதம் தொழில் போய்கிட்டு இருக்கோம், தங்கி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தொழில் பெருகணும், நாங்கள் இந்த ஊரை காப்பாற்றணும்னா எங்களுக்கு தூண்டில் வளைவு கண்டிப்பான முறையில் அரசு கவனம் எடுத்து செய்யும்படி மிக பணிவுடன் மீன்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் வேண்டுகோளாக இதை நான் வைக்கிறேன். கடல் அரிப்பு காரணமாக மீனவர்களின் வலைப்பின்னும் கூட முற்றிலும் சேதமடைந்து விட்டதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் தங்கள் சொந்த செலவில் சுமார் 50 அடி தூரத்திற்கு கருங்கற்களை போட்டு பாதுகாத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.